அங்கே ஒரு அழகான கரவாசம். அடுத்ததாக ஒரு உங்கள் ஊரை சேர்ந்த ஒரு நபரை அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மனமகிழ்வு அடைகின்றோம். செயற்படுத்துவதில் மிகுந்த மனமகிழ்வு அடைகின்றது. காரணம் என்னன்னு சொன்னால், நாங்கள் இதை விவரிக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சிக்காக காலையில் வந்திருந்தோம். அப்பொழுது நாங்கள் எங்களுடைய பாடல்களை வழங்குவதற்கு முன்னாடியே அவருடைய பாடல்களை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த சம்பவம் இருக்கின்றது. அவரை உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். உங்களோடு இந்த மேடையில் இருக்கின்ற அன்பு அண்ணன் அந்தோணி அண்ணா அவர்களை அன்போடு மேடை கலக்கின்றோம். இப்படியான நல்லுள்ளங்கள், உங்களுடைய கிராமங்களிலும் சிறந்த ஒரு பாடகர், அவரை இந்த பாடலை வழங்குவதற்கு முன்னாடி ஒரு பலத்த கரவசம் கொடுக்கலாம். கைதட்டு கொடுப்போமா? அவர் வழங்க இருக்கின்ற பாடலும் ரொம்பவுமே ஒரு பிரபலமான பாடல், வாழ்வே மாயன் திரைப்படத்திடம் பெற்ற ஒரு அற்புதமான பாடல். அந்த பாடலுடைய பேர் நீலவான உடையில் என்று தொடங்குகின்ற பாடல். இந்த பாடல் கேட்டவர்கள் நிறைய பேர் யோசிப்பார்கள் என்று சொன்னால், இந்த பாடலை இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா என்று யோசிப்பார்கள். ஆனால் உண்மையில் இசைஞானி இளையராஜா இல்லை, அவருடைய தம்பி கங்கை அமரன் தான் இந்த பாடலுக்கு இசையமைத்திருந்தார். அந்த பாடலை வழங்க வந்திருக்கின்றார் அந்தோணி அண்ணா அவர்கள். இப்பொழுது அவரது குரலில் அந்த பாடலுக்கு ஒரு மீண்டும் ஒரு கரவசம் கொடுப்போமா? நீலவா
நன்றி. எனக்கு தந்த உதவி செய்த மேடையாளர்களுக்கும் எங்கள் கோயில் அமைப்பு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டேன்.